Hi friends, welcome to Priya Vicky Creators. இன்றைக்கி ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்லீவ் டிசைனை இதில் வந்து அதிகமாக வந்து த்ரெட் ஒர்க் இருக்க மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். கொஞ்சமாக வந்து பீட் ஒர்க்கு, அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் நமக்கு வந்து முடிஞ்சிடும். உங்களுக்கு அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்ம அந்த லீஃப் டிசைனுக்கு எல்லாத்துக்கும் வந்து டார்க் க்ரீன் தான் சாரியோட கலர்ஸு, அதனால் வந்து நிறைய க்ரீன் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து லோடிங் நடுவில் கொடுக்கறதுக்காண்டி நம்ம வந்து க்ரீன் கலரை வந்து பட்டையாக வந்து நடுவில் ஒரே இடத்துல குத்தி குத்தி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த லீஃப் டிசைனுக்கே கிராஸாக நம்ம வந்து ரெண்டு சைடும் வந்து ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போ கொஞ்சம் வந்து பல்க்காக தெரியும், நல்லாயிருக்கும் நமக்கு டிசைன் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு வந்து இந்த ஃபில்லிங்ஸ் வந்து கரெக்டாக வரல, ஷைனிங்காக வரல அப்படின்னா, அவுட்லைனில் ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஷேப்புக்கு உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இனிஷியல் ஸ்டேஜில். அப்புறம் நீங்கள் போக போக நம்ம வந்து அவுட்லைன் போடாமலே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் ரொம்ப குட்டியாக இருக்க டிசைன்ஸ்க்குன்னா கண்டிப்பாக அவுட்லைன் போட்டுட்டு நீங்கள் ஃபில் பண்ணுறப்போ இன்னும் நீட்டாக இருக்கும். நான் அதையும் வந்து இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன், பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த லீஃபையும் போடுவோம். லீஃப் ஸ்டிச் பார்த்திங்கன்னா நடுவில் வந்து எதுக்காக த்ரெட்டு கொடுக்கணும்னா பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் பார்வையாக இருக்கும். க்ளோஸ்அப்லேயே வந்து நான் காட்டுறேன், பாருங்கள். இதில் வந்து நம்ம ஜதோசி சென்டரில் கொடுத்து லோடிங்ஸ் கொடுக்கலாம், இல்லை வந்து பீடே வந்து சென்டரில் கொடுக்கலாம், கர்தானா பீட்ஸ் கொடுக்கலாம். இது எது வேணாலும் நம்ம கொடுத்து லோடிங் நம்ம பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து நம்ம த்ரெட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா த்ரெட்லேயே ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போது லாங் லாங்காக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்டு எங்கேருந்து அந்த கிராஸ் லீஃபை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கணும்னு பார்த்திங்கன்னா, அந்த லீஃபோட டாப்லேருந்து ஒரு அழகாக ஒரு லாக் செயின் மாதிரி போட்டுட்டு கிராஸாக கொண்டு வரணும். நம்ம அந்த சைடு ஒரு குட்டி லாக்கு, இங்கிட்ட லாங்காக கொண்டு வந்து இங்கே ஒரு குட்டி லாக்கு, இப்படி மாற்றி மாற்றி நம்ம வந்து ஃபில் பண்ணணும். மாற்றி மாற்றி ரெண்டு சைடும் வந்து ஃபில் பண்ணும் போது நல்லா ஷைனிங்காக இருக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து சில்க் த்ரெட்டை வந்து நல்லா ஹேண்டில் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளோட ஒர்க் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். 14 mm நீடில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட் வந்து எப்போவுமே டபுள் பில் தான், மேக்ஸிமம் வந்து டபுள் பில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இல்லை வந்து அந்த கலர்ஸ் கிடைக்கல அப்படின்னா லோட்டஸ், அதர் பிராண்டு, நிறைய பிராண்ட் இருக்குது. சில்க் த்ரெட்டை வந்து நல்லா ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா எந்த பிராண்டும் உங்களுக்கு வந்து பிரச்சனையே இருக்காது, நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு போவோம். இப்போ ஃப்ளவருக்கு வந்துடலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஆரி பண்ணிகிட்ருக்கும் போது கடகடன் முடிக்கணும் அப்படின்னு கடைசியாக வந்து நாட் போட்டு டக்குன்னு இழுத்து அப்படியே வந்து எல்லாமே வந்துடும். பீடாக இருக்கட்டும், த்ரெட் ஒர்க்காக இருக்கட்டும், அப்படியே எல்லாம் வந்துடும். அப்போது இந்த நாட் போடும்போது ரொம்பவே நம்ம பொறுமையாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவுட்லைனுக்கு வந்து ஜரி கொடுக்குறோம், ரெண்டு லைன் ஜரி கொடுத்துட்டு தான் நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ளவரை நம்ம போடுவோம். அங்கங்கே வந்து லீஃப் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. நீங்களும் இதே மாதிரியே வந்து சின்ன சின்னதாக எந்த அளவுக்கு மைன்யூட்டாக நம்மளால் போட முடியுமோ அந்த அளவுக்கு மைன்யூட்டாக வந்து செயின் ஸ்டிச் போடுங்க. அவுட்லைன் ஸ்டிச்சஸ் வந்து ரொம்பவே முக்கியம் த்ரெட் ஒர்க் பண்ணும்போது. அதுலேயும் வந்து நல்லா நெருக்கமாக குட்டி குட்டியாக நம்ம செயின் ஸ்டிச் போடுறப்போ அதில் வர ஃபினிஷிங்கே வந்து வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் சின்ன ஒர்க் பண்ணாலும் அங்கங்கே சின்ன சின்ன மிஸ்டேக் தான், அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான ஒரு டிசைனராக ஆகிடலாம். நம்ம திலகம் ஷேப்பு, லீஃப் ஷேப்பு, இந்த மாதிரி ஷார்ப்னஸ் வர இடத்துலலாம் வந்து அந்த ஷார்ப்பை வந்து அழகாக நீங்கள் போட்டிங்கன்னா மட்டும்தான் அந்த ஒர்க் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இல்லை ஏதோ ஒன்று சம்திங் வந்து அதில் குறையிற மாதிரியே தான் இருக்கும், என்ன தான் அழகாக நம்ம போட்டாலுமே. இப்போ வந்து த்ரெட்டு அதுக்கப்புறம் ரெண்டு லைன் ஜரிலாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த லீஃப்க்கு கொடுக்கும்போது நம்மளால் அதில் குத்தியே எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு ஹார்டாயிரும். அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹார்டான இடத்துல நம்ம நீடில் குத்தி எடுக்கும் போது அது ரொம்பவே மெலீஸான ஒரு நீடில் அந்த டிப்பு வந்து உடஞ்சிரும், அப்புறம் நமக்கு அந்த நீடில் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் வந்து ரொம்ப பொறுமை தேவை. இது பார்க்க நமக்கு வந்து ஒரு யோகா மாதிரி தான்,
யோகா வந்து எக்ஸசைஸ் மாதிரி செய்ய முடியாது. பொறுமையாக நமக்கு ரிலாக்ஸேஷனுக்காக பண்ணுறோம், அதே மாதிரியே பொறுமையாக ரொம்ப பொறுமையாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து எப்படி ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது, பொறுமையாக இருக்கணும் ஆனால் எப்படி ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. நம்ம வந்து ஒரு லீஃப் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் அந்த ப்ளவுஸில் வந்து நிறைய இப்போ லீவ்ஸ் நான் போட்டு வச்சுருக்கோம். இப்போ ஒரு லீஃப் போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு லீஃப் போடுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுதா அப்படின்றத எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த லீஃப் போடுறப்போ அந்த டைமிங்கோட கொஞ்சம் சீக்கிரம் வருதா அப்படின்றத நோட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அந்த டைம் வந்து குறையும். எப்படியா இருந்தாலும் ஒரு லீஃப் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக போடும்போது நமக்கு ஒரு டைமிங் ஆகும், திரும்ப அதே ரிப்பீட்டடாக பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்பீடு வரும். இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்த வந்து நோட் பண்ணி நம்ம செய்கிறப்போ நமக்கு வந்து ஒரு பெரிய ஃப்ளவருக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, அடுத்தது வந்து இந்த ப்ளவுஸ் முடிக்க எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு. ஒரு இப்போ ஒரு டிசைன் கொடுக்குறாங்க, இது எத்தனை நாளில் நீங்கள் முடிச்சு தருவீங்கன்னு கேட்டால், இப்போ ஒரு இந்த சின்னதாக ஒரு லீஃபை வச்சு தான், இப்போ 10 நிமிஷத்தில் ஒரு 10 லீஃப் இருக்குன்னா அதை எவ்வளோ நேரத்தில் போடுவோம், அதுக்கப்புறம் வந்து இந்த பீடு ஒர்க்கை நம்ம எவ்வளோ நேரத்துக்குள்ளே போடுவோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ எத்தனை ஹவர்ஸில் நம்ம போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து ஈஸியாக வந்து நம்ம டைமிங் சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த லீஃபை முடிச்சுட்டு அவுட்லைனை முடிச்சுட்டு கர்வாக வந்து போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பீடு கொடுக்குறோம். அந்த பீடு வந்து ரெண்டு ரெண்டாக வளைவுலாம் வர இடத்துலலாம் ஒன்று ஒன்றாவே நீங்கள் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மிஷின் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறோம். மிஷின் த்ரெட்டில் வர்தமான் பிராண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சுகர் பீடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்க மாதிரி இருக்கும், மெஹந்தி கோல்டு. இது வந்து 14 சைஸ் நீடியில் வந்து எல்லா பீட்ஸுமே வந்து நுழையும், அதனால் வந்து 14 சைஸ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வளைவுலெல்லாம் பார்த்திங்கன்னா பார்த்து கவனமாக ஒன்று ஒன்றா நீங்கள் கொடுங்க, அப்போ தான் அந்த ஷேப் வந்து மாறாது. இப்போ வந்து நம்ம வந்து 2-3 நாளாக போட்டோன்னா ஒன்றும் தெரிஞ்சுக்காது, ஃப்ரேம் விட்டு கழட்டும் போது ஷேப் வந்து அசிங்கமாக நமக்கு வந்து மாறிடும், அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. எப்போவும் த்ரெட்டு நம்ம வந்து சூஸ் பண்ணுறப்போ அந்த ப்ளவுஸ் கலர்லேயே இருந்துட்டால் நமக்கு வந்து ஒன்றுமே தெரியாது, ரொம்ப நீட்டாக பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கும். 2 லைன் வந்து சுகர் பீட் போட போகிறோம். அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நான் வந்து தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்து ஆன்லைன் கிளாஸஸ்க்கு வரும்னு நான் எதிர்பார்க்கல, அந்த அளவுக்கு நிறைய பேர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க. மண்டேயோட வந்து 50% ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. இந்த வாரத்தோட நமக்கு வந்து அட்மிஷன் முடிஞ்சிடும், சாட்டர்டே சண்டே வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 9-10 வரைக்கும் தான் நமக்கு வந்து அட்மிஷன் நடக்கும், அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆன்லைன் கிளாஸஸ்க்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து கால் பண்ணும்போது எனக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது, உங்கள் வீடியோஸ் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிற போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளால் முடியாதது எதுவுமே கிடையாது, நம்ம மனசு தைரியம்தான். உடம்பு வந்து நல்லா இருக்குன்னு நினச்சி நம்ம எது செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். நிறைய பேர் கேர் பண்ணி வந்து உடம்பையும் பார்த்துக்கோங்க அப்படின்லாம் நிறைய சொல்லியிருந்தீங்க, அதுக்கு நான் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து இத்தனை பேர் வந்து நம்மளை கேர் பண்ணுறதுக்கு இருக்காங்க அப்படின்றப்போ நமக்கு இன்னும் தெம்பு ஜாஸ்தியாக தான் ஆகுது. இன்னொரு விஷயம் வந்து நம்ம வந்து ட்ரேசிங் பேப்பர்ஸ் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். 16 ஷீட்டு வந்து 500 ருபீஸ்க்கு நம்ம தரோம். இப்போ வந்து ஆல்ரெடி இருக்க ஷீட்டை வந்து கொடுக்குறப்போ எனக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து அப்படியே வந்து ட்ரேஸ் பண்ணி கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு வந்து கஸ்டமர் ப்ளவுஸு கொடுத்துருக்காங்க, அந்த ப்ளவுஸு டிசைனை வந்து எனக்கு ட்ரா பண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்குறீங்க, கண்டிப்பாக அதையும் வந்து ட்ரா பண்ணி தருவேன். பட் வந்து அதுக்கு என்னென்னா ஒரு ஷீட்டுக்கு 100 ருபீஸ் நான் வந்து சார்ஜ் பண்ணுறேன்,
உங்களுக்கு வந்து ஒன் ஷீட் வந்து 100 rupees ஜாஸ்தியாக கூட தெரியலாம். பட் வந்து அதுக்கும் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி அந்த டைமில் நம்ம வந்து ப்ளவுஸ் டிசைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் ரேட் கூட தான் நமக்கு வரும். கஸ்டமருக்கு வந்து இது மாதிரி உடனே நம்ம டிசைன் பண்ணி தரணும், ஆனால் அவங்களுக்கு வந்து ட்ரேசிங் வராது, வரைய வராது அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து என்னோடய ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பீட்ஸ் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளவர் டிசைனுக்கு வரோம். இங்கே வந்து நான் லைட் க்ரீன் கொடுக்குறேன். இப்போ இந்த ஃப்ளவரில் கொடுக்குற எல்லா டிசைன்ஸும் பார்த்திங்கன்னா அந்த சாரியில் வந்து புட்டாஸ் மாதிரி அங்கங்கே ஒரு ஒரு கலர்ஸில் வந்து இருந்துச்சு. அதை தான் வந்து நம்ம இந்த ஃப்ளவர் ஃபுல்லுமே யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்குமே நமக்கு வந்து லைட்டாக லோடிங் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இதில் வந்து திலகம் ஷேப் ஒட்டி நம்ம ஃபில்லிங் போட்டாலும் அழகாக இருக்கும். நான் இந்த இடத்துலையும் வந்து த்ரெட்டை தான் வந்து லாங் லாங்காக கொடுத்துட்டு க்ராஸாக நம்ம வந்து அந்த ஷேப்புக்கு டிசைன் பண்ணுறோம். இப்போது இந்த இடத்துல வந்து கிளி பச்சை கலரில் கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா இன்னொன்று சாரிக்கும் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து இந்த லைட் க்ரீனில் தான் இருந்துச்சு அந்த சாரி, அதனால் வந்து சென்டராக பார்த்திங்கன்னா லைட் க்ரீனை கொடுத்தாச்சு. இப்போ ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு இதையும் இப்போ இந்த மாதிரி கொடி டிசைன்லாம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு டிசைனுக்கும் டக்கு டக்குன்னு ஒரு த்ரெட் எடுத்தோன்னா அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போது அவுட்லைனில் நான் வந்து சந்தன கலர் த்ரெட்டு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கிராஸ் கிராஸாக வந்து ஃபில்லிங் கொடுக்குறேன். இங்கே வந்து ஃப்ளாட்டாக இருந்தாலே நமக்கு போதும் அப்படின்றதுனால நான் அப்படியே எந்த ஒரு லோடிங்கும் நான் கொடுக்கல, அப்படியே வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு நம்ம ஃபில் பண்ணுறப்போ அந்த ஷேப் வந்து கொஞ்சம் கூட மாறாது. இதை தான் வந்து நான் சொல்லிகிட்டே இருந்தேன், நம்ம டைரெக்டாக ஃபில்லிங் கொடுக்காம இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்து ஃபில்லிங் கொடுத்தோம்னாலும் நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுதான் இது. இப்போது ஒரு 2 இதழுக்கு வந்து சந்தன கலரும் 3 இதழுக்கு வந்து ஆரஞ்சு கலரும் நம்ம கொடுக்க போகிறோம். கொடுத்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து அவுட்லைன் வந்து ஜரி நம்ம கொடுக்கணும். பொறுமையாக நான் போட்டு காமிச்சிருக்கேன் ஃபுல்லாக வந்து எப்படி வந்து ஃபில்லிங்ஸ் போடுறோன்றத பாருங்கள். அடுத்தது போகலாம். இப்படி பேட்ச் பேட்சாக நம்ம வந்து பிரித்து பிரித்து நம்ம வந்து ஒரே கலர் எடுத்தோம்னா அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக ஒர்க் முடிஞ்சிடும். த்ரெட்டு வந்து வீணாகாது நமக்கு. ஒவ்வொன்றுக்கும் நம்ம கட் பண்ணி அடுத்தது அடுத்ததுன்னு போட்டோன்னா நமக்கு நிறைய த்ரெட்டு தான் வேஸ்ட் ஆகும். அதனால் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்தது அடுத்தது போங்க. இப்போ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு தானே அடுத்தது போடுறோம். அப்போ அந்த ஃப்ளவருக்கு எவ்வளோ நேரம் ஆக்குறோம் அப்படின்றது எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். நம்ம ஒவ்வொரு இதழுக்கும் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்றதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சு அப்போ வந்து ஃபுல்லாக ஒவ்வொரு இதழ் போடும் போதுமே நமக்கு வந்து டைமிங் சீக்கிரம் சீக்கிரம் அடுத்தது அடுத்தது போடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஈஸியாகவும் முடிஞ்சிடும். த்ரெட்டு வீணாகாமல் நம்ம ஒன்று ஒன்று முடிச்சுட்டு அடுத்தது எடுக்கும் போது த்ரெட்டும் வீணாகாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து நம்ம ஒரு த்ரெட் எடுத்தோம் அப்படின்னா அதை ஃபுல்லாக முடிச்சிடுறது. அப்போ டோட்டலாக நீங்கள் பார்க்கும்போது அந்த ஃப்ளவருக்கு எவ்வளோ நேரம் ஆக்கியிருக்கோம் அப்படின்றது டைம் நமக்கு தெரியும். ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் தான் அவுட்லைன் வந்து சரி கொடுக்க முடியும். எனக்கு முக்கால்வாசி வந்து கால்ஸ் வந்தது பார்த்திங்கன்னா, நான் 5 மாதம் குழந்தை வச்சுருக்கேன், நான் கன்சீவாக இருக்கேன், நான் போடலாமா, எனக்கு பேக் பெயின் வருமா, இந்த மாதிரி தான் வந்து நிறைய விஷயம் கேட்குறீங்க. நம்ம வந்து ஹெல்த்தியாக வந்து பக்கத்தில் நம்ம இப்போ ஒரு ப்ளவுஸ் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா பக்கத்தில் வந்து ஒரு டேட்ஸு நட்ஸு தண்ணி நிறைய வந்து நம்ம குடிச்சிக்கிட்டே இருக்கணும். உடம்பில் வந்து நீர் சத்து இருக்க வரைக்கும் நமக்கு தெம்பு வந்து குறையாது. நீங்கள் வந்து ரொம்ப வேலை பார்த்துக்கிட்டு ஆனால் வந்து உடம்பை கவனிக்காமல் இருந்தோம்னாலும் நம்ம வந்து உடம்பு வீணாக போயிடும், பேக் பெயின் வந்து கண்டிப்பாக வரும்.
நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கோங்க. நல்லா வந்து அப்பப்போ எந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு நம்ம வந்து திரும்ப காலை நீட்டி போட்டு தான் வந்து ப்ளவுஸ் போடணும். வந்து கன்சீவாக இருக்க டைம்லேயும் சரி, நீங்கள் வந்து குழந்தை பிறந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் காலை நீட்டி போட்டு நீங்கள் வந்து வேலை பாருங்கள். நமக்கு வந்து ஒரு பிரச்சனையும் வராது. இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு யோகா மாதிரி தான். நமக்கு வந்து டெலிவரிக்கு போகும்போதுமே ஒரு டிப்ரெஷன் வரும், அடுத்தது வந்து டெலிவரிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டிப்ரெஷன் இருக்கும். அது எதுவுமே வந்து நம்ம இதில் வந்து கொஞ்சம் நேரமாவது ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம லைஃப்பில் ஏதோ ஒன்று சாதிக்க போகிறோன்ற ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு. அதனால் வந்து நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க, நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, நம்ம உடம்பை தெம்பாக வச்சுக்கோங்க. தெம்பாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தைரியமாக வந்து ஆரி ஒர்க் பண்ணலாம். அவுட்லைனில் வந்து நம்ம வந்து ஜரி கொடுத்துட்டு இதில் ட்ரா பீடு ஒன்று சுகர் பீடு ஒன்று வச்சு லாக் பண்ண போகிறோம். அப்படியே வந்து மாட்டி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இந்த சைடு வந்து ரொம்ப குட்டியாக இருக்கனால ட்ரா பீடு வைக்க முடியாது. நம்ம வந்து சுகர் பீடே ஒரு 3-4 சுகர் பீடு வந்து அந்த ஷேப்புக்கு வச்சிடலாம். இப்போ இதே செட்டப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஹேண்ட்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.